இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது விஷ்ணு சக்கரம் விஷ்ணு சக்கரம் அப்படின்றது சங்கு சோழி சிப்பி கோமதி சக்கரங்கள் எப்படி கடலில் கிடைக்குதோ அது போல் இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள் இது கோமதி சக்கரம் இதில் ஸ்பெஷாலிட்டியாக இந்த சுழி இதுதான் சக்கரமாக சொல்கிறது ஆகர்ஷண சக்தி நிறைந்த கோமதி சக்கரங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது இது விஷ்ணு சக்கரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இது மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் விஷ்ணு சக்கரத்தை குறிப்பது போல் அமைந்துள்ளது இது பின்பக்கம் இப்படி இருக்கும் இந்த விஷ்ணு சக்கரம் வாங்கி வீட்டில் வச்சு அதை சுற்றி கோமதி சக்கரங்கள் வச்சு வழிபடுறது நல்லது சக்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அதில் இருக்கிற அந்த சக்கரங்கள் வளைவுகள் கோடுகள் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் மகாவிஷ்ணுவுக்கு பிரியமானது அந்த சுதர்ஷன சக்கரம் மாதிரி இதுக்கும் சக்கரத்தாழ்வருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மகாவிஷ்ணுவின் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடுறது ரொம்ப பெரிய விசேஷம் இதை இது போல் ஒரு தட்டில் வச்சு சுற்றி கோமதி சக்கரம் வச்சு நாம் தினசரி பூஜையில் வச்சுக்கலாம் இதனால் எந்த தோஷம் வருமா இதை வச்சுக்கலாமா கூடாதா தப்பா ரைட்டா அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஆக்கர்ஷணம் அதிகரிக்கும் திருஷ்டி நீங்கும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் ஒரு குட் வைப்ரேஷன் வீட்டுக்கு வரும் இதெல்லாம் இதை வைக்கிறதுனால கிடைக்கும் எல்லாருக்கும் இந்த விஷ்ணு சக்கரம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாம் இதுக்கோசரம் கொஞ்சம் எனக்கெட்டால் இந்த விஷ்ணு சக்கரம் நமக்கும் கிடைக்கும் இது போல் ஒரு எளிமையான பூஜை இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு இந்த பூஜையை நான் செய்கிறேன் அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷ்ணு ஸ்லோ ஸ்லோகம் மகாவிஷ்ணுவின் ஸ்லோகங்கள் பெருமாள் ஸ்லோகம் சக்கரத்தாழ்வார் ஸ்லோகம் அதுபோல் நமக்கு தெரிஞ்ச எளிமையானது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம் எதுவும் தெரியல அப்படின்னா ஓம் நமோ நாராயண சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி இதுக்கு பூஜை செய்யலாம் சுதர்சன ஆழ்வார் ஸ்லோகங்கள் பாடல்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் மிகவும் ஆகர்ஷணம் வாய்ந்தது நமக்கு தெரிந்த எளிமையான மந்திரங்கள் பாடல்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டுட்டு நைவேத்தியம் நமக்கு எது வேணாலும் வைக்கலாங்க இன்றைக்கி வந்து இந்த இனிப்பு இது வந்து பாதாம் பருப்பு வச்சுருக்கேன் அப்புறம் பால் காய்ச்சி கல்கண்டு போட்டு வச்சுருக்கேன் பெருமாளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இது கோரோசனம் கோரோசனம் இந்த சக்கரத்துக்கு வைக்க போகிறேன் குங்குமம் எப்படி நாம் வைப்போமோ அது போல் கோரோசனம் வைக்கணும் ரொம்ப ஆக்கர்ஷ சக்தி நிறைந்தது கோரோசனம் குங்குமமும் கொஞ்சம் தெளிக்கலாம் சந்தனம் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம் லேசாக பன்னீர் தெளிக்கலாம் இது போலெல்லாம் நாம் அந்த சக்கரத்துக்கு ஒரு உபச்சாரங்கள் பண்ணிவிட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி மணிகளை கோர்த்து வச்சுருக்கிறேன் அந்த மாலையை சுவாமிக்கு சமர்ப்பிச்சுருக்கேன் அதுவும் ஒரு நல்ல ஆக்கர்ஷம் நிறைந்தது வெற்றிகள் வரும் வைஜெயந்தி மாலை இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போல் இந்த எளிமையான பூஜையை செஞ்சு நாம் அந்த பெருமாளில் அருள் பெறுவோமாக இங்கே வந்து நான் இப்போ நெல்லிக்காய்ச்சிருக்கேன் இன்னைக்கு ஆமலக்கி ஏகாதசி நெல்லி மரத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெல்லி மரம் இல்லை அப்படின்றவங்க இது போல் இப்போது வெள்ளியில் நெல்லி மரம் வைக்கிது இந்த நெல்லி மரத்தை வாங்கி நாம் உபயோகிச்சுக்கலாம் நெல்லி மரம் இருக்கிறவங்க அதுக்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒரு சின்ன அளவில் எப்படி ஒரு துளசி மாடம் வெளியில் இருக்கோ அது மாதிரி இப்போது நெல்லி மரம் கிடைக்கிது அதுக்கு நாம் பொட்டு வச்சிட்டு ஒரு பூ வச்சுட்டு நெல்லிக்காய்கள் கிடைக்கிறதுனால நெல்லிக்காயும் சுற்றி வச்சிட்டு நாம் வணங்க போகிறோம் அதனால தான் இந்த நெல்லிக்காய் வச்சுருக்கேன் ஏகாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் வாங்கி கும்பிடலாம் ஆனால் துவாதசி அன்னைக்கு தான் நெல்லிக்காய் சாப்பிடணும் துவாதசி அன்னைக்கு ஒரு நெல்லிக்காயை தானமாக கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம சிம்பிளான இந்த பூஜையை வீட்டில் செஞ்சு அதிகமான பலன்களை பெறலாம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோர்மே சகஸ்ரநாம தந்துல்யம் ராம நாம ராமநாம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்வநுலியம் ராமநாம வரானே ஸ்ரீராம வரனே ஓம் நம இச்சு கேசவம்மாராயணம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே ஓம் அச்சுதாய நமோ அனன்ய கோவிந்தாய நமக ഓം കൃഷ്ണായ നമ ഓം ദാമോദരായ നമോ വാസുദേവായ നമു രിക്തായ നമ ശ്രീധരായ നമ കേശവായ നമ ഋഷികേശായ കേശായ നമ ഓം പദ്മനഭായ നമോം ഹരേ നമോം കൃഷ്ണായ നമ ഗോവിന്ദായ നമ ഓം മച്ചായ നമം കൂർമായ നമ ഓം വരാഹായ നമ നരസിംഹായം വമണായ നമ ഓം നരസിംഹായ നമോ ഓം ശ്രീധരാ നമം കേശവാ നമ ഋഷി നമ ഓം പദ്മനാഭായ നമോ ഹരേ നമോം കൃഷ്ണായ നമോം ഗോവിന്ദായ നമോ നമ ഓം നാരായണായ വിത്മഹേ വാസുദേവായ ധീമഹി தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் மகாதேவி சத்மகி விஷ்ணுபத்மே சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய நம சக்கர தாழ்வான் சங்கடம் தீர்ப்பான் சக்தியும் தந்திடுவான் எக்கணம் நினைப்பின் அக்கணம் வருவான் எழுதினில் அடைந்திடுவான் செக்கரின் வாண செந்தள் முகத்தான் ஜெபிப்பவர் கருளிடுவான் பலமிகு தேவா பண்டித தேவா சுதர்ஷனா சுதர்ஷனா நாரணன் வழக்கரம் நாடிடும் தேவன் நாற்று செய் ஆண்டிடுவான் காரணமானான் காவலுமானான் காவலும் தந்திடுவான் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா எளிமையான பூஜை முடிச்சுட்டு நெவேதம் பண்ணிவிட்டு தீபாரதனை பண்ணிவிட்டு நம்ம சுவாமியை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜை நீங்கள் எல்லோரும் பண்ணி இந்த அருள் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பூஜை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன்